हलो फ्रेंड्स इनकी व्याकम साइबाबा को काफन मध्यान सापा इन से पाकपो इनकी मटम सापा ना व्याकम सापे मटम रवा उपमा से वंगयम वजचर ते ऊती रवये रवा उपमा से अगर नाक सक्रे अत मान सामल से साइबाबा को रवा उपमा वदकटे तनी ऊती रवय पटना उपमा रेडिया अत मान समल से पाकल रवय पोटाचल वरत व रवदा ना वेगटो कुछ तनी सुी वह पद सिमटकल सिमलिए पांग उपमा वो रेडिया लास्टा इको कुछ तेना विटीन उपमा नल उपमा को मटन अरसि उपमा सर एवाल कुछ वो तेना विटको अंत वास वो नलोड़े वो परटे परटी विटको तेना विटा वासम ना साफ्टा इत वो नहीं मध्यान वाके वीनाकूमारी गटियाला अवलोदा वो रवा उपमा कालेफन कड़कड़ से आड़ मद्य समल रेडी पड़ी वे समकल पाकल रवा उपमे आफ पड़े तटपो मूडें साप्ट पेचिकलानुटे उपमा वो कुछ करंडल इप्ली वीना अलग ओटाम वो उल्लो ना साफ्टा इतनी इनकी वो ना सकते चटनी अरे अदमारी समल वेले किचन फुला ना क्लिन पड़ी एल वाची सिंक कुछ पात्र तेजी वे डब वो अक्वा ती वो विद एक्सट्रा अंडी वो पिछड़ी वचक वो पात्र कल की इत मद नम्बर अरस मट मुदी ऊरे वैसे और अरे ग्लास ईसिया आदम अड़क ऊरे वैसे अड़ता ना पलपलन अदक वेमें मुड़चाची इन समक रेडी पड़ी वैसे समकल पाकल काल टिफन वे मुड़ी इमेल मद समल वो से कमियादा ओर आमल सेमें मुरंगका वो वरुक मुरंगका वरुक मुलसा पड़ोड़ इतमी कट पड़ी पे वर्तमना नल्ला उप कारम सैर अदायम तक अत पासीपरप कतरीका कड़े मारियाद कुछ सांपारे अब सांार मार कतरीका ना वंदर अरण अट्ठे सापिटकल सापा नल मुका तुट कारा वैसे अंबार मारे साप ना टेस्ट नल्ला अद्क वंगयम तक पचमिग एचर पासीपरप कुछ वो ना तूर पचर मुवान सोबू नम्बर अरे अत कतरी नरक वे पासीपरपेमेंट पासीपरप वेग वो मुलसा पटकल अत मुकावर तटी पोटक वैंडियादा इड़कड़न उन्होंने कुकर उन्न सटी कड़कड़न से समल वे सीकर मुड़ो सदम कुर वड़ी एचाच फर्स्ट सहते वड़ी वैसेटना अत वे ईसिया से एलिए रेडी पड़ी वे कड़कड़न इत वो मोतमें और ऐल एट निम्सल समच मुड़चल सीकर समल अरका से एनसटी वाची अभी पासीपरप कतरीका वेग वे कुर वाची कुर वो एचाची ऊती कड़ग पटको जीरकों को वंदय तलीचिको वंदयमको ना वासम इतना परीज परम पटकल अत वरम नरक वंगयतल वंगयम पचमिंटे और कटिपरंगयमेंटे ना वदक विटे नरक वाल पूंक தக்காளி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இப்ப நறுக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயையும் போட்டுக்கலாம் இதுல கத்திரிக்காயை ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி போட்டுக்கோங்க அது விருப்பம் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க சாம்பார் பொடி ஒரு கால் ஸ்பூன் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ஊத்தி சாப்பிடுறதுக்கு ஏன்னா பச்சை மிளகாய் வரமிளகாய் போட்டுக்கோம் அதனால காரம் குறைச்சலா இருந்தா போதும் ஏன்னா இந்த காரமே இறங்கிக்கும் और कल स्पून कुरचलाको सांार पड़ी को नम्बर ऊरे वचर पर्प ऊतिकल ना वदंगी इंदुक
எடுத்து இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். அடுத்தது நம்ம ஊற வச்சிருக்கிற பாசிப்பருப்பையும் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுமோ அதையும் போட்டு உப்பையும் போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். சாம்பார் எந்த மாதிரி வேணுமோ உங்களுக்கு, தண்ணியாக வேணும்னா தண்ணியாக, இல்லை கெட்டியமாக இருக்கணும்னா கூட அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கொதி கொதிச்ச உடனே குக்கர் மூடியை மூடணும். இப்போ இதுக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம். இந்தளவுக்கு உப்பை போட்டுட்டு ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு ஒரு கொதி கொதித்த பிறகு நம்ம வந்து குக்கர் மூடியை மூடிட்டோம்னா சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஊற்றும் பொழுது ஒரு கால் ஸ்பூன்கிட்ட நெய் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் போட்டு சாப்பிட்றதுக்கு. கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கலாம், இல்லை இப்போ போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. இப்போ குக்கர் வந்து உள்ள தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குக்கர் மூடியை போட்டு மூடிட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். இது சின்ன குக்கர்னால நான் 4 விசில் விட்றேன். நீங்கள் பெரிய குக்கராக இருந்தால் ஒரு 2 விசில் விட்டிங்கனால கரெக்டாக வெந்துக்கும். அடுத்தது இந்த பக்கம் வந்து எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. முருங்கைக்காய் வறுவலுக்கு கடுகு போட்டுக்குவோம், கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். அடுத்தது நச்சு வச்சிருக்கிற பூண்டை போட்டுக்குவோம். அது நல்லா வந்து கொஞ்சம் பறக்கி விட்டுட்டு அதுக்கு அடுத்தது நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்குவோம். போட்டு இதையும் நல்லா வதக்கி விடுவோம். தக்காளி கொஞ்சம் உடஞ்சாப்புல ஆன பிறகு நறுக்கி வச்சிருக்கிற முருங்கைக்காயை போட்டுக்கலாம். இந்த முருங்கைக்காய் வந்து மசாலா சாதத்திலேயே நீங்கள் பரட்டி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது இட்லி தோசைக்கோ இல்லை சப்பாத்திக்கே வச்சு சாப்பிட்லாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நறுக்கி வச்சிருக்கிற முருங்கைக்காயை போட்டுக்கலாம். நல்ல சதவுள்ள காயாக இருந்துச்சுன்னா இந்த மசாலா வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். முழுசாக போட்டு செஞ்சீங்கன்னா அது அவ்வளோக்கு வந்து உப்பு காரம்லாம் ஏறி இருக்காது. இந்த மாதிரி நறுக்கி விட்டு போடணும். இப்போ முருங்கைக்காய் இதில் நல்லா வதக்கின பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு போட்டுக்குவோம். குழம்பு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி வந்து இதுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி போட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். அது வந்து நான் தண்ணி ஊற்றுறது வீடியோலாம் வந்துட்டாயிடுச்சு, அதுக்காக தான். இப்போ வந்து இதோட தண்ணியில் வந்து வெந்துக்கிட்டு இருக்கட்டும். உப்பு காரமெல்லாம் கரெக்டாக வெந்துட்டோம். இதோட சேர்ந்துருக்கும் போது நம்ம தேங்காய் அரைச்சி இதில் ஊற்ற வேண்டியதான். இப்போ தட்டு போட்டு மூடிட்டோம்னா அது வெந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கட்டிலே தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ தட்டு போட்டு மூடிருக்கோம், அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ தேங்காயும் சோம்பும் எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அது வேகத்துக்கும் இது ஊற்றுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியில் வந்து நல்லா காய் வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் வந்து பேஸ்ட்டை போட்டுக்கலாம். அதுக்காக தான் தண்ணி குறைச்சலாக ஊற்றுனது. ஏன்னா இது புது காய்ங்கிறதுனால, பறிச்சவொன்னே உள்ள காயினால் நல்லாயிருக்கும். இது உடனே வெந்துக்கும். இப்போ இந்த தண்ணியிலே இது வேகட்டும். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டோம்னா அப்படியே பரண்டு வர்றாப்புல வரும்பொழுது காய் நல்லா வந்து வெந்திருக்கும். எடுத்து வச்சிட வேண்டியதுதான். பருப்பு வேக வச்சு குக்கரையும் ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா கரெக்டாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு ஒரு கால் ஸ்பூனோ இல்லை ஒரு அரை ஸ்பூனோ நெய் ஊற்றிக்கிட்டோம்னா முடிஞ்சு போயிடுச்சு. முருங்கைக்காய் வந்து மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே சமையல் செஞ்சுட்டு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. குக்கரில் வடித்த சாதம் காலையில் சீக்கிரமாக செய்கிறதுனால ஹாட் பேக்கில் எடுத்து வச்சிட்டோம்னா சூடாக இருக்கும்ட்டு. அடுத்தது பாசிப்பருப்பு, கத்திரிக்காய் போட்டு சாம்பார் மாதிரி, இது புளி ஊற்றாதது, முருங்கைக்காய் மசாலா எல்லாமே செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிட்டேன். இதில் வந்து சாதம் வடித்த வடிகஞ்சி இருக்குது. இது காலையில் செஞ்ச உப்புமா கொஞ்சோண்டு இருக்குது. கிச்சன்லாம் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஸ்டவ்வையும் தொடச்சிட்டு சமைச்ச பாத்திரத்தையும் கையோடு தேய்ச்சி வச்சாச்சு. இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை சாய்பாபா கோயிலுக்கு போனோம், அதோடு வந்து ராமநவமி வேறு இன்றைக்கி.
ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சுருக்கணும், டைம் ஆயிடுச்சு கோயிலுக்கு போகிறதுனால. அதோட ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் சமைக்கிறதுனால கொஞ்சமாக ஏதாவது ஸ்வீட் செஞ்சு வைக்க முடியாது. ஈவினிங் வந்து செஞ்சு சாமிக்கு வச்சுக்கலாங்கிறதுக்காக தான் நான் இப்போ ஸ்வீட் செய்யலை. ஈவினிங் வந்து சாமிக்கு ராமநவமிக்கும் வியாழக்கிழமையாகவும் இருக்குது, சாய்பாபாவுக்கும் சேர்த்து ஸ்வீட் செஞ்சு வச்சிடலாம். அதே மாதிரி சாமிக்கு பூவெல்லாம் போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. மதியானம் சாமிக்கு சாப்பாடு வச்சுருவாங்க அவங்க சாப்பிடும் பொழுது. எங்கள் வீட்டில் தண்ணி வச்சு சாப்பாடு வச்சு எல்லாம் வச்சுருவாங்க. நம்ம எச்சப்படாமல் தான் சாமிக்கு வந்து சாப்பாடு வைக்கணும். சாமிக்கு சாப்பாடு வச்சுட்டு அப்புறம் அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. அன்றைக்கி வியாழக்கிழமை நம்ம கோயிலுக்கு போகணுங்கிறதுக்காக கடகடன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ளே அவ்வளோ வேலையை முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கியோட வந்து உங்களுக்கு சமையல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.